டாக்டர் கொடுத்த பணத்துல இருந்து ஒரு 2 லட்சத்தை எடுத்துக்கலாமா? ஆனா அது திருட்டு மாதிரி ஆயிடாதா? திருட்டு மாதிரி என்ன? கண்டிப்பா அது திருட்டு தான். அதுவும் சொந்த வீட்டிலேயே திருட்டு. என்ன நம்பி பொறுப்பு கொடுத்து 2 நாள்ல நான் எப்படி திருடுறது? இல்ல, இப்ப இந்த பணத்தை எடுத்துட்டு 2 நாள் கழிச்சு நகையை வச்சு பணத்தை திருப்பி வச்சிடலாம்.
என்னாச்சு? தண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்லையே. குடிச்சுட்டு படு. வந்து கதவு தட்டுறாங்க. ஒருவேளை அந்த மூர்த்தியா இருப்பானோ? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதே டைம்ல தான் நேத்து அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஆனா அதுக்குன்னு இப்பவா? அவன்தான் நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்கானே. என்னங்க என்ன? யாரோ கதவை தட்டுறாங்க. எந்திரிங்க, போய் பாருங்க. இந்த நேரத்துல யாரு? உன் தம்பி எதுவும் வெளியே போயிருந்தானா? அவன் இங்க தாங்க இருந்தான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். வசு இரு, நானும் வரேன். யாரு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க? என்ன கிருஷ்ணா, ஏன் அழறீங்க? விடிஞ்சா பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ இங்க வந்து நின்னு அழுதுட்டு இருக்கீங்க. நாங்க என்ன நினைக்கிறது? என்ன விஷயம் சொல்லுங்க. நான் என்னன்னுமா சொல்லுவேன்? இப்ப என் புள்ள கல்யாணம் நடக்குமான்றது கேள்விக்குறியா இருக்குமா? கிருஷ்ணா, என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. மாப்பிள்ள வீட்டுல பேசுறப்போ உங்களால முடிஞ்சதை மட்டும் செய்யுங்கன்னு தாங்க சொன்னாங்க. இப்ப வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் என் பையன் தாலி கட்டுவான்னு சொல்றாங்க சார். விடிஞ்சா கல்யாணம், சொந்த பந்தெல்லாம் நிறைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்துல காசு கட்டா நான் எங்க சார் போவேன்? காசு இப்ப பிரச்சனை இல்ல கிருஷ்ணா. இந்த மாதிரி இடத்துல உன் பொண்ணை எப்படி கொடுப்ப? ரொம்ப தப்பா இருக்கு. ஆமாங்க, நானும் அததான் நினைச்சேன். பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தரலாம் கிருஷ்ணா. இந்த காலத்துல வரதட்சணை கேக்குறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இல்லம்மா, இத நான் பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம் பரவாயில்லம்மா. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாமா, அதனாலதாம்மா பெரிய இடமா இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. இப்போ மானம் போனா போகுதுன்னு நிறுத்திடலான்னு பார்த்தா இவ நான் கட்டினா இவனைதான் கட்டுவேன், இல்லனா சாவன்னு சொல்றாமா. நிச்சயம் நடக்கும்.
நீ கவலைப்படாத. வாசுகி. சரிங்க. அந்த பையன் எப்படி கிருஷ்ணா? லவ் பண்ணாங்கன்னு சொல்ற, அவங்க அப்பா அம்மா பேசுறது கேட்டுட்டு சும்மாவா இருக்கான்? மாப்பிள்ள நல்ல டைப்பு தான் சார், ஆனா கொஞ்சம் குடும்பத்துக்கு பயந்த மாதிரி இருக்காரு சார், அவ்வளவுதான் சார். எனக்கு என்னமோ இன்னும் அந்த குடும்பத்துக்கு பொண்ணை கொடுக்கணுமானதான் இருக்கு. சரி, பொண்ணு ஆசைப்பட்டுட்டா நம்ம கையில என்ன இருக்கு? கடவுள் மேல பாரத்தை போட்டு கல்யாணத்தை நல்லபடியா முடியும். கம்மியா இருக்கு. 5 லட்சம் ரூபா கொடுத்ததா சொன்னாரே, இங்க எங்கேயும் இல்ல, வேற எங்கேயாவது வச்சிருப்பாளோ? இது புடி, இதுல 2 லட்சம் இருக்கு. நாளைக்கு கல்யாணத்தை நல்லபடியா முடி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், ரொம்ப நன்றி சார். இந்த உதவி நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏ கிருஷ்ணா, இத்தனை வருஷமா என்கிட்ட வேலை செய்யற, நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன? நீங்களும் அம்மாவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் சார். கண்டிப்பா வரும். இப்ப நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. இந்த காலத்திலயும் இப்படி எல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாரு. ஏதோ நாம இருக்க போய் சரியா போச்சு, உதவி பண்ண ஆள் இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்? எப்படிதான் மனுஷங்களுக்கு இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்க மனசு வருதோ தெரியல. ஆமாங்க, பாவங்க கிருஷ்ணா. என்ன வாசுகி, கிருஷ்ணாவை பத்தியா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லங்க, இது வேற விஷயம். என்ன விஷயம்? நேத்து மித்ரா கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 5 லட்சமா? அலமாரியில பணம் குறையுதுங்க. ஏதாவது செலவாயிருக்குமா? இதா உன் பிரச்சனை? அது எப்படிங்க ஒரே நாள்ல 2 லட்சம் ரூபா செலவாகும்? 2 லட்சமா? ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மித்ரா எந்த செலவுமே பண்ணல. செயினுக்கு கொடுத்த காசு போக இன்னும் 1 லட்சம் தான் பீரோல இருக்க. நீ நல்லா பாத்துருக்க மாட்டேமா, வா போய் பார்க்கலாம். இவ்ளோ நேரம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, ஆனா இப்ப எந்த சத்தத்தையும் காணுமே. இந்நேரத்துல யாரா இருக்கும்? நாம வேணா போய் பார்க்கலாமா? சரி, கீழே போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ கடவுளே, இவங்க ஏன் இந்த ரூமுக்கு இப்ப போறாங்க? ஒருவேளை பணத்தை வேற எங்கேயாச்சும் வச்சிருக்கலாம்ல, நமக்கு எதுக்கு இந்த நேரத்துல இந்த ஆராய்ச்சி? வாமா போலாம். இல்லங்க, அவ எதுக்கு 2 லட்சம் ரூபா மட்டும் வேற பக்கம் வைக்கணும்? வாசுகி, நாம இந்த பொறுப்பை மித்ரா கிட்ட கொடுத்துட்டோம், இப்படி வந்து செக் பண்றது எனக்கு என்னமோ தப்பா படுது. இது அவ பணம், அவ பொறுப்பு. நீ வா போலாம். அதுக்கு இல்லங்க, ஒருவேளை பணம் திருடு போயிருந்தா? லூசு மாதிரி பேசாத, வீட்டுக்குள்ள யார் வந்து திருட போறாங்க?
எனக்கு என்னமோ அப்படிதாங்க தோணுது. நாளைக்கு மித்ரா வந்து பாக்குறப்போ பணம் கம்மியா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு வருத்தப்படுவா. நாம தான் பொறுப்பில்லாம இருந்துட்டோன்னு அப்புறம் இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா மித்ராவை இலக்காரமா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் சரிதான் வாசுகி. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம குடும்பத்த ஆளுங்க. நம்மளா எப்படி பணம் திருடு போயிருக்குன்னு முடிவு கூற முடியும்? எனக்கு நல்லா தெரியும், மித்ரா இன்னைக்கு எந்த செலவும் பண்ணல. இத மட்டும் எடுத்து வேற பக்கம் வைக்க வாய்ப்பே இல்ல. இங்க வச்ச பணம் வேற எங்க போகும் சொல்லுங்க. சரி வாசுகி, அப்படியே நீ சொன்ன மாதிரி திருடு போச்சுன்னே வச்சுக்கோமே, அத நம்ம அப்படியே விட்டுறலாமே. அதான் கரெக்ட். இத பத்தி இதுக்கு மேல நம்ம இங்க பேச வேண்டாமா? அது எப்படிங்க விட முடியும்? யார் எடுத்தாங்கன்னு தெரிய வேண்டாமா? வேண்டாம். இங்க இருந்த 5 லட்சத்துல 3 லட்சத்தை விட்டுட்டு 2 லட்சத்தை மட்டும் எடுத்திருக்காங்கன்னா ஏதோ அவசிய தேவை இருந்திருக்கும். அத நம்ம கிட்ட சொல்ல முடியாம கூட இருக்கலாம். இது ஒரு குடும்ப வாசகி, நம்ம சம்பாதிக்கிறது எல்லாருக்கும் சேர்த்துதான். எனக்கு இந்த பணத்தை விட என் குடும்பம் தான் முக்கியம். சரிங்க, ஆனா மித்ரா வந்து பார்த்துட்டு பணத்தை காணோம்னு பதறிட்டானா? அப்போ ஒண்ணு செய்வோம், பேசாம 4 லட்சத்தை நம்ம எடுத்தோம்னு சொல்லிடலாமா? இல்லனா நாளைக்கு அவ பாக்குறதுக்குள்ள நம்ம 2 லட்சத்தை வச்சிடலாமா? இல்ல இல்ல, இது சரி வராது. மித்ரா கிட்ட இப்பயே கூப்பிட்டு நம்ம உண்மையை சொல்லிடலாம். ஆமா, இப்படியும் வீட்டுல நடக்குது, இத இப்படி டீல் பண்ணணும்னு நம்ம சொல்லிடுவோம். அதான் கரெக்ட். பொறுப்பு கொடுத்த முத நாளே இப்படி ஆயிடுச்சேன்னு அவ வருத்தப்பட மாட்டாளாங்க. நாம தான் இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி பேசி புரிய வைக்கணும். சரிங்க. சரி, நாம இத மித்ரா கிட்ட சொல்லி புரிய வச்சிடலாம் வாசு. ஓகே, வா. மித்ரா? அம்மா, நீ என்ன தூங்கலையா? ரூம்ல தண்ணி தீந்து போச்சுமா, அதான் இங்க வந்து குடிச்சிட்டு போலான்னு. சரிம்மா, நாங்களே உங்ககிட்ட பேசணும்னு தாமா வந்தோம். நீயே வந்துட்ட. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்க டாக்டர். அது என்னன்னா? இருங்க நான் சொல்றேன். மித்ரா, நேத்து பணத்தை பீரோல வச்சத வினய தவிர வேற யாராவது பார்த்தாங்களா? ஏய், அதெல்லாம் எதுக்கு வாசு? நடந்தது நடந்து போச்சு, அதையே மறுபடியும் கிளற? நீங்க பேசாம இருங்க, நான் காரணமா தான் கேக்குறேன். நீ சொல்லு மித்ரா, யாராவது பார்த்தாங்களா? இல்லம்மா, யாரும் பார்த்தாங்களான்னு நான் கவனிக்கல. சரி, நான் எதுக்காக கேக்குறேன்னு உனக்கு புரியுதா? நீ கொண்டு போய் வச்ச 5 லட்சம் ரூபாயில இருந்து நான் 2 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன். நம்ம டிரைவர் ஒரு எமர்ஜென்சின்னு கேட்டாரு, அது போக பேலன்ஸ் 3 லட்சம் ரூபாய் இருக்கணும் தானே? ஆனா இல்ல, பணம் கொண்டு போய் வச்சது நீ, கொடுத்தது இவரே. நீங்க ரெண்டு பேருமே எடுத்திருக்க மாட்டீங்க. பின்ன வேற யாரு எடுத்திருப்பா?